இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினோட தலைவர் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறார். அந்த நிலையில அவர் மீது அவர் கூட வாழ்ந்ததா ஒரு விஜயலட்சுமிங்கிற ஒரு பெண்மணி வந்து மிகப்பெரிய அளவுல புகார் கொடுத்து பத்திரிகையை சந்தித்து ஒரு கேலி கூத்தான ஒரு நிலை வந்து தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க ஒரு கட்சியோட தலைவரா நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து ஒரு பொறுப்பான நிருபர், நீங்க இந்த கேள்வியை முதல்ல எங்ககிட்ட கேட்கலாமா? நிருபர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இதை விட்டா வந்து வேற பெரிய கேள்விகள் இல்லையா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இயேசுநாதர் வந்து ரோட்ல போயிட்டு இருந்திருக்காரு. ஒரு அம்மா வந்து ஒரு அம்மா மேல வந்து நிறைய பேர் கல் எடுத்து எரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஒருத்தர் போய் கேட்டிருக்க, இயேசுநாதர் கேட்டிருக்காரு, எதுக்காக அந்த அம்மா மேல கல் எடுத்து எறிகிறீங்கன்ட்டு. அவங்க வந்து தப்பான பொம்பளை, அதனால கல் எடுத்து எறிகிறோம் அப்படின்னாங்களாம். இப்ப இயேசுநாதர் சொன்னாரா, இந்த கூட்டத்துல யார் யாரெல்லாம் யோக்கியமானாலும் அவங்கெல்லாம் கல் எடுத்து எறிங்கன்னாராம். எல்லாரும் ஓடி போயிட்டாராம். இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. ஆக இங்க நான் தான் பாவினா நாடெல்லாம் பாவியா இருக்கேன். அப்ப இதை பத்தி கவலைப்பட வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா, சீமானோட மிஸ்ஸஸ் தானே ஒழிய மத்த இது வந்து தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை கிடையாது. சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கான பிரச்சனை. அதுல பாதிக்கப்பட வேண்டியது வந்து அவங்களுடைய மிஸ்ஸஸ் தான், சீமானுடைய மிஸ்ஸஸ்க்கு தான் அதனால பாதிப்பு வரும். அவங்க தான் இதை பத்தி வருத்தப்படணும். இப்ப விஜயலட்சுமி கூறின புகார்னால வந்து தமிழக மக்களுக்கு வந்து ஏதாவது பாதிப்பு வரப்போதான்னா கண்டிப்பா வரப்போறது கிடையாது. இங்க நீட் பிரச்சனை இருக்கு, காவிரி பிரச்சனை இருக்கு, உரிமை தொகை இன்னும் வழங்கல, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சீமான் வந்து இப்போ வந்து நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. இந்த குற்றச்சாட்டை பொறுத்தளவுல அந்த அம்மா வந்து செலக்டிவ் அம்னீசியால இருந்து எந்திரிச்ச மாதிரி திடீர்னு இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாத்தையுமே வந்து நேரத்துக்கு ஏத்த மாதிரி, அதாவது வந்து அவங்க வந்து சீமானை பயன்படுத்த நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரிதான் தோணுது. ஒருவேளை இது உண்மையா இருந்தா கூட இந்த அம்மா அன்னைக்கே நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அந்த ஆட்சி நடக்கும் போது என்னால எடுக்க முடியல, இந்த ஆட்சியா அது நீதியை திரட்டுன்றாங்க. இப்ப இவங்க வந்து 3 வருஷம் ஆயிட்டல, அன்னைக்கே எடுத்திருக்கணும்ல, எடுக்காம 3 வருஷம் கழிச்சு எடுக்கிறது எல்லாமே வந்து இந்த அம்மா இதை வச்சு அவரை கார்னர் பண்றாங்களோ அப்படின்னு அன்னைக்கு தோணுது. இன்னும் லீகலா பார்த்தா கூட வந்து இந்த அம்மாவோட சம்மதத்துலதான் அவங்க சொல்றாங்க, நான் சம்மதிச்சுதான் இது பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது வந்து கன்சென்ட் இருக்கும்போது சீமான இதுல வந்து குற்றம் சொல்றது வந்து தவறாகிவிடும். இது மாதிரி கேள்வியை கேட்டு அவரை மனசளவுல வந்து அவரை உடைச்சி அவருடைய கட்சிகளையும் அவருடைய நடவடிக்கையும் பலவீனப்படுத்தணுமோ அப்படின்றதுனால இந்த அம்மா வந்து சிலரால் தூண்டிவிடப்பட்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் தோன்றுகிறது. இப்போ வந்து நம்ம அந்த விஜயலட்சுமி அம்மா சொன்னதை நம்ம தவறோ நியாயப்படுத்தவோ நாங்கள் அது அதற்கான கேள்வியான நாங்கள் இதை பார்க்கல. அது சீமா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் நம்பி லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர் பின்னாடி பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதற்கு உதாரணமா சொல்ல போனா நித்யானந்தாவை நம்ம உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம். அவர் பின்னாடி ஒரு ஆன்மீக பயணமா பல லட்சம் பேர் போயிட்டு இருந்தாங்க. அவருக்கும் ஒரு நடிகை அவளுக்கும் தொடர்பு இருந்ததாக மிகப்பெரிய வந்து பல பிரச்சனைகள் வந்ததை நம்ம பார்த்துருப்போம். அதே நிலைதான் இன்னைக்கு இந்த அரசியல் கட்சி தலைவரையும் நாங்க அப்படி பாக்குறோம். ஏன்னா அவர் பின்னாடி இளைஞர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட தலைவரே இது மாதிரி ஒரு புகாருக்குள்ள சிக்கும் பொழுது அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த தானே செய்யும். நித்யானந்தா வந்து சாமியாரு, அவர் வந்து முற்றும் துறந்தவர். அப்படி இருக்கும்போது அவர் வந்து பெண் விருப்பங்கள்ல ஈடுபட்டு இருந்தாருன்னா அது வந்து மக்கள் கண்டிப்பா வந்து அதை வந்து ஏத்துக்கிட மாட்டாங்க. சீமான் வந்து அரசியல்வாதி, அரசியல்வாதியும் சாமியாரையும் நீங்க ஒரே கோணத்துல பார்ப்பது தவறு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அரசியல்வாதிகளை எடுத்துக்கிட்டு நீங்க சீமான இந்த விஷயத்துல டார்கெட் பண்ணீங்கன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்க நம்ம முதல்வரை கூட எடுத்துக்கோங்க, அவர் மேலேயே முன்னாடி வந்து குற்றச்சாட்டு இருந்தது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு குற்றச்சாட்டு தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சு ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா யாரு பின்னாடி யாருமே போக முடியாது. பசுபன் முத்துராமலிங்க தலைவருக்கு அப்புறம் இதுல இந்த விஷயத்துல வந்து அடிபடாத தலைவர்கள் யாரு இருக்காங்க? இதுதான் எங்களுடைய கேள்வி. அப்ப அரசியல்வாதியா இருந்தா தவறு செய்யலாம், அரசியல்வாதியா இருந்தா தவறு செய்யலாம்னு சொல்லல. அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை ஏன் அடுத்த வீட்டு பாத்திரம் போய் நீங்க எட்டி பாக்கீங்க? அரசியல்வாதியா இருந்தாலும் அவருக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு, அவருக்கு சில தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதை வந்து பெருசுபடுத்தி அவருடைய மற்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க இந்த விஜயலட்சுமி அவங்களோட பிரச்சனை பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக மீடியா முன்னாடி வந்துருச்சு. அதுல சீமான் பேசிய மாதிரியே வீடியோ வெளியில வந்திருக்குது, அந்த அம்மா பேசுறது வெளியில வந்திருக்குது. இதுக்கு பதிலாக அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள் உறவினர்கள் அந்த அம்மாவை டார்ச்சர் செய்வது, போன் பண்ணி மிரட்டுவது எந்த விதத்தில் நியாயம்? அரசியல் துணி இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா வந்து கண்டிப்பா அது ஏற்புடையது. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு, பட்டன்ல கேமரா வந்துட்டு, பேனால கேமரா வந்துட்டு, இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஒவ்வொரு மனிதனுடைய அங்க அசைவுகளை வந்து எளிதா படம் பிடித்து விட இயலும். அப்படி இருக்கும்போது வந்து இந்த அம்மா வந்து சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு வந்து அந்த நபர்கள் இதை செஞ்சான்றதுக்கு அவங்க ஆவணத்தை கொடுக்கணும். அதுக்கடுத்தது அவங்க சீமான் சொல்லிதான் செஞ்சாங்கன்றதை வந்து போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா தானே தவறு.
எங்களை பொறுத்த அளவில் அப்படி இருந்தா அந்த அம்மா ஆவணத்தை கொடுத்துருப்பாங்கல்ல அப்படின்றது எங்களுடைய கேள்வி. நீங்க சமீப காலமா ஹரிநாடார் பனங்காட்டு படைக்கச்சோர் ஒருங்கிணைப்பாளராக அப்பொழுது இருந்தார், அவர் சீமானுக்கு ஆதரவா விஜயலட்சுமியோட தொடர்பு கொண்டு உன் நாக்கை வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் விடுத்தாங்க. அந்த மிரட்டலின் பேரில் தான் இது, நான் ஒரு பெண்ணுங்கனால என்னை மிரட்டுறாங்க, நாம் தமிழர் கட்சியோட பலத்தில் என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா புகார் கொடுக்குது. அவங்க புகார் கொடுக்கறதுல உரிமையை மறுக்க முடியாது இல்லையா? அது புகார் கொடுக்க கூடாது என்று நம்ம சொல்வது எப்படி? புகார் கொடுப்பதற்கு வந்து இந்தியாவில் எல்லாருக்குமே உரிமை இருக்கு சார். யார் யார் மேலே வேணாலும் புகார் கொடுத்துக்கலாம். போலீஸை பொறுத்தளவில் வழக்கு பதிவு அப்படின்னு வரும்போது வந்து யார் மேலே வழக்கு பதிகிறதுக்கு வந்து நேரடியாக பதிவு பண்ணலாம், யார் மேலே வழக்கு பதிவு செய்கிறதுக்கு சாங்ஷன் வேணும்னு இருக்குது சார். இதுதான் சட்டம். அப்படி இருக்கும்போது வந்து விஜயலட்சுமி வந்து ஹரிநாடார் மேலே வழக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவர் தவறு பண்ணியிருந்தார்னா அவர் மேலே நடவடிக்கை எடுத்துகிட்டு போட்டோம். அதே சமயத்தில் வந்து அந்த சீமானை எப்படி மிங்கிள் பண்ணி சொல்கிறாங்கன்னு தெரியல. அந்த விஷயத்தை பொறுத்தளவில் வந்து சீமானுக்கும் ஹரிநாடார் சொல்லி தான், சீமான் சொல்லி தான் ஹரிநாடார் வந்து பேசியிருந்தாருன்னா அது தவறு தான், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதாவதுண்ணே இப்போ ஒரே ஒரு சின்ன சந்தேகம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ சாதாரணமாக என்எஸ்எஸ் மகாராஜனை நான் அவதூறாக பேசினா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? அரசியலில் இருக்கவங்க இதெல்லாம் வந்து கடந்து போயிருந்த சார். இருந்தாலும் நல்லது, பெண்மணி அவதூறான வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தையே அந்த பெண்மணி வந்து திட்டுற மாதிரிலாம் ஒரு காணொலி வெளியில் வந்திருக்கு. இதற்கும் சீமான் மௌனமா இருக்காரு என்றால் அதுக்கு பின்னால ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு தான் எடுக்க தோணுது. அது எங்களுடைய கவனம் அங்க போகுது. அது குறித்து உங்களுக்கு சார் கற்பனையில எந்த விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியாது. இப்ப வந்து நீங்க ஸ்டாலின் அவர்களை எடுத்துக்கங்க, அவருடைய ஏதாவது அவர் பேசும்போது சில உளறல்கள்லாம் இருக்கு. அந்த உளறல்களை வந்து மக்கள் வந்து ரொம்ப மோசமா கமெண்ட் பண்றாங்க. மோடிஜி எடுத்துக்கங்க, அவரையும் அதே மாதிரி கமெண்ட் பண்றாங்க. பிடிச்சவங்க வந்து வாழ்த்த போறான், பிடிக்காதவங்க வந்து கமெண்ட் பண்ண போறான். அதெல்லாம் அவங்க வந்து ஒவ்வொரு கமெண்ட்டையும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அரசியல் பயணத்தை வந்து தொடர முடியாது. இதெல்லாம் கடந்து போறதுதான் அரசியல்வாதிக்கு அழகு. எதையும் சகிச்சு போகல அப்படின்னா அவங்க அரசியல் பண்றதுக்கு வந்து தகுதி இல்லாத. இல்ல, தன்னை ஒரு குடும்பத்தை பத்தி பேசும்பொழுது குற்றம் செய்த நெஞ்சுதான் குறுகுறுக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும். அவர் திட்டுறது சரியோ அப்படின்னு இவர் அமைதியா இருக்காரோன்னு மக்கள் பார்க்கிறாங்க. நீங்க அப்படியும் எடுத்துக்கலாம், உரக்க பேசுகிறனுடைய பேச்சுல நியாயம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, தப்பான கேள்வியா இருக்கும்போது அவர் சத்தம் போட்டு பேசுறாரு, அந்த பேச்சுல ஏன் நியாயம் இருக்கக்கூடாது? நீங்க ஏன் ஒரு சைடா வந்து பாக்குறீங்க? இப்போ இந்த விஷயம் வந்து முழுக்க முழுக்க அரசியல் பின்னணியா தான் என்எஸ்எஸ் நேதாஜி சுபாஷினை பார்க்கிறதா? நாங்க அரசியல் பின்னணியா பாக்கல சார். இது விஜயலட்சுமிக்கும் சீமானுக்குமான பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து ஆண்டவனுக்கு தான் தெரியும் சார். இதுல சீமான் தவறளித்தாருன்னு அவங்க ப்ரூவ் பண்ணாருன்னா அவரை சட்டப்படி தண்டிக்கிட்டோம். அதை விட்டுட்டு இதை மீடியாக்கள்லையோ இல்லை தமிழகம் கவலைப்படுற அளவுக்கான நியூஸ் இது கிடையாது. அதுதான் எங்களுடைய கருத்து.